என் நேம் பாலாஜி. நான் விலிவாக்கத்துலேருந்து வரேன். நான் வந்து இன்ஜினியரிங் பி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். 2016 பாஸ்ட் அவுட். நான் வந்து 2 இயர்ஸாக கோர் ஃபீல்டில் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் அந்த ஜாபை குவிட் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு வந்து என்னோடய ட்ரீம் ஜாப் வந்து போலீஸ். அதுக்கான ரெக்குயர்மெண்ட் வந்து வந்தபோது நான் அதை மிஸ் பண்ணிட்டேன் அப்ளை பண்ணாமல். ஸோ இந்த டைம் அதை மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்ட்டு நான் இதில் வந்தேன். எனக்கு எப்படி இந்த ஆசை வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, என் அப்பாவை போலீஸ் அப்பாவை பார்த்து வளர்ந்ததுலேருந்து நான் போலீஸ் ஆகணும்னு நினச்சேன். ஸோ இந்த வாட்டி அதை மிஸ் பண்ணிடக்கூடாது. ஏஜ் பார் ஆகிடுச்சுன்னா உள்ளே போக முடியாது. ஸோ தட் நம்ம வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணுன்ட்டு நான் அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். ரிட்டன் பாஸ் பண்ணேன். அப்புறம் க்ரௌண்டில் நான் இண்டிவிஜுவலாக தான் ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு செட் ஆஃப் குரூப் ஆஃப் பீப்புள் வந்து அங்கே ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நிறைய ஒரு என்தூஸ்டிக்காக பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்கள பார்த்துட்டு நானே இண்டிவிஜுவலாக அவங்கக்கிட்ட போய் பேசினேன், நீங்கள் எங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பீங்களா, நீங்கள் யார் அப்படி இப்படின்னு கேட்டிருந்தேன். அப்போ அவங்க வந்து அந்த அகாடமி எனக்கு தெரிய வந்தது. ஸோ தட் நான் அதுக்கப்புறம் அப்ளை பண்ணேன் இந்த அகாடமியில். அப்ளை பண்ண அந்த ரைட் ஃபஸ்ட் டேலேருந்து அவங்க கொடுத்த ட்ரைனிங் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டே என்னோடனா 1500 meters எலிஜிபிலிட்டி நான் க்ளியர் பண்ணோம். நான் ஸ்டார்டிங் வந்து 2 rounds ஓடுறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் அவங்களோட கொடுத்த கைடன்ஸ், மோட்டிவேஷன், அவங்க கொடுத்த ஒர்க் அவுட்ஸ் எல்லாத்தையும் நான் ப்ராப்பராக ஃபாலோ பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் இப்போ நான் அந்த பர்டிகுலர் டைமிங்குள்ளேயே என்னால் 1500 meters நான் கவர் அப் பண்ண முடியுது. தென் லாங் ஜம்ப், சிங்கிள் ஸ்டார் வரதே கஷ்டமாக இருந்தது. அதையும் ப்ராக்டிஸ் கொடுக்குறாங்க. ரோப் கிளைம்பிங் ப்ராக்டிஸ் கொடுக்குறாங்க. 400 meters 70 seconds வர்றதுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்குறாங்க. எல்லாத்துலேயுமே ப்ராக்டிஸ் கொடுத்துட்ருக்காங்க. இது வந்து நான் ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுக்க வேண்டிய விஷயம். இது மோட்டிவேஷனாக பண்ணி இவ்வளோ தூரம் பண்ணுறதுன்றது பெரிய விஷயம். இனி ஃப்யூச்சரில் யாருன்னா போலீஸ் ஆகணும்னு நினச்சாலும் இந்த அகாடமியை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அவங்க கோச்சிங்கும் ஆஸ் பர் ஃபார் ரிட்டன் ஆஸ் வெல் அஸ் ஃபார் ஃபிசிக்கல் ரெண்டுத்துக்குமே அவங்களோட பெஸ்ட்டை அவங்க தந்துட்டுருக்காங்க. தேங்க்யூ.